ஐயா மேட்ச்சு போனதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் மேட்ச் நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சு, இனிமேல் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு நிமிஷத்தில் திடீர்னு ஐயோ அதே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா மேட்ச் நடந்த லைவ் சில மூமெண்ட்ஸ் பற்றி வந்துட்டு தன்னுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கிறார் நம்மளுடைய இணைந்து. அதை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மீடியா எப்படி சொல்லுங்க மை ஃப்ரம் பாலோ அப்படின்னு சொல்லி எனக்கு பேச ஆகுது, பேச மாட்டேன். ஓகே, நம்முடைய மாட்டினி மகேந்திரனும் ரோஹித் சர்மா கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் சரிமில்ல, அதுக்கு அவர் சொன்ன பதில்கள் அப்படின்றத பார்க்க தான் இந்த வீடியோ. ஸோ மேட்சுடைய வெற்றி நாயகனாக இருக்கக்கூடிய சில்பாய் கில்லிருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் கேட்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சில்பாய் கில்லை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஆரம்பிச்சு அரசா போகலே. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆப்போசிட் டீமில் ஒருத்தர் திடீர்னு சில்பாய் கில் மாதிரி அங்கே ஒரு நீங்கள் அவர் ஆடிக்கிட்டு இருந்தார், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு திடீர்னு அப்படின்னு கேட்டோடனே நல்ல கேள்வி கேட்ட ஆரம்பிச்சிங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, பிரேஸ்வில் அதாவது பிரேஸ்லெட் என்னும் கை செயின்னு அவர் ஆடிக்கிட்டு இருந்த விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் ஒரு கிளீன் ஸ்ட்ரைக்கிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அஞ்சு விக்கெட் எடுத்துக்கிட்டோம், 100 சதத்துக்குலாம் 65 விக்கெட் எடுத்தாச்சு, 28-29 ஓவர்லாம் 6வது விக்கெட்டையும் எடுத்துக்கிட்டோம், 131க்கு அவ்வளோ முடிஞ்சு போச்சு, நம்ம மேட்ச் கையில் இருக்குது ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த நிமிஷத்துக்கு வரைக்கும் எப்போ நம்மளுடைய கை செயின் என்னும் பிரேஸ்லெட்டு மேட்சை நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாப்புல, செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. எங்களுக்கு தெரியும், டாஸ் அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சேலஞ்சஸில் நம்மளை போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பட் இவ்வளோ சேலஞ்சாக இருக்கும்னு நான் ஆசைப்படலை, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது ஃபியூச்சரில். பட் நம்ம கண்ட்ரோலில் வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் பிளேயர்ஸை போட்டு பார்த்தோன்னா அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. பட் நல்ல வேலை எங்களுடைய இந்த விஷ பரிச்சையில் நாங்கள் லூசிங் சைடுக்கு போகாமல் இருக்கிறனால டீமில் எல்லாருமே என்னை சும்மா விடுவாங்க, எல்லாம் என்னது குமாங்குத்து ஊற்றிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, டீமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கும். லைட்ஸுக்கு அடியில் நம்ம போலிங் போட போகிறோம், டியூ ஃபேக்டர் நிறைய இருக்கும், டாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பெரிய சேலஞ்ச் தான் அப்படின்னு சொல்லி. பட் கில் மாதிரி ஒருத்தர் பேட்டிங் பண்ணும்போது ஒரு க்ளீன் ஸ்ட்ரைக்கிங், ஏரியல் ஷாட்ஸ் தான் ரொம்ப கிடையாது, தூக்கி தூக்கி அடிக்கிறது, தூக்கி எடுறா துர்முகா அப்படின்னு சொல்லி மேலே ஏரில் பறக்க விடுறது, ஃபீல்டர்ஸ்லாம் கழுத்து வழி விட வைக்கிறது, அந்த வேலையே கிடையாது. அடிக்கிற ஷாட்டெல்லாம் கிளியர் க்ளீன் ஹிட்ஸு. எனக்கு தேவை இந்த 75 சென்டிமீட்டர் பவுண்ட்ரி அடிக்கணும், இந்த 80 மீட்டர் பவுண்ட்ரி அடிக்கணும், அது போதும் எனக்கு, அதுக்கு மேலே நான் வேறு எதுவும் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கிளியர் இன்டென்ட்டோடு அடிக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப் லைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய சிராஜை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பவுலர், அதர் டூ ஃபார்மன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் விளையாட்டுருக்காப்ல, ரெட் பால் கிரிக்கெட்லையும் நல்லா விளையாடுறாரு, அங்கிட்ட ஐபிஎல் டி20 நல்லா விளையாடுறாப்ல, இந்த பக்கம் ஓடியிலையும் சொல்ல வேணாம் சூப்பர் விளையாடுறாரு. ஸோ ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் அவருடைய இதை வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரன்னிங் ஹார்டு கிளியர் அபவுட் எனக்கு என்ன வேணும்னு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயமாகுது. இன்னொன்று, ஷார்ட் பாலை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத சரியாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. யூஸ் பண்ணுறது அவருக்கு பயமும் கிடையாது, கரெக்டாக எக்ஸைட்டிங்காக அதை வந்துட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாரு. எக்ஸைட்டிங் எக்ஸிக்யூட், ஓகே நைஸ், நல்ல விஷயம். ஸோ அதனால் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சில்பாய் கில்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு முன்னாடிலேருந்தே சில்பாய் கில்லுக்கு வந்து ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட், அவர் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்னு நான் அவர் பேக் பண்ணேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பிளேயரை நான் பேக் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்ஸ்மேனுங்க அவர், அவர் நீங்கள் வாய்ப்புகள் கொடுத்து அவர் உட்கார வச்சிங்க அப்படின்னா நம்ம அப்படியே ராஜா மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நம்மளுடைய மாட்டு மேந்திரன் கிளம்பி போயிட்டாப்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மாதிரி சொல்லுங்க. அடுத்து நான் வந்து பார்க்குறது உங்களுக்கு ஓகே.